ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் சந்திக்க தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் வேத வசனங்களிலிருந்து நம்முடைய நண்பர்கள் அடிக்கடி கேட்கின்றதான சில கேள்விகள் அல்லது கடினமான கேள்விகள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். அந்த விதத்தில் நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இதை கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்ல அநேக வேளைகளிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இந்த கேள்வியை கேட்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். நாம் ஒரு வசன பகுதியை படிப்போம். பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் 25, 26, 27. பிலிப்பியன்ஸ் ரெண்டாம் அதிகாரம் 25, 26, 27. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாக இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் என்று நாம் இங்கே படிக்கின்றோம். அதுபோல ரெண்டு தீமோத்தேயும் 4:20 4:20 எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபியமுவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். இந்த ரெண்டு வசனங்களையும் எடுத்துக்கொண்டு பைபிளில் உள்ள பிற வசன பகுதிகளிலே சில வசனங்களை எடுத்து காட்டி நம்முடைய நண்பர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுகமளிக்கும் வரம் இருந்ததே, அநேகரை சுகப்படுத்தினதையும் நாம் பார்க்கின்றோமே. அப்போ சில 28:20 அதுக்கு முன்பு இப்படி பல இடங்களிலே மரித்தவர்களை கூட அப்போ சிலாகிய போல் உயிரோடு எழுப்பியதாக நாம் பைபிளில் படிக்கின்றோம். புதிய பைபிள் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே குறிப்பாக அப்போ சில நடவடிக்கை புத்தகத்திலே படிக்கின்றோம். அப்படி இருக்கையில் இந்த ரெண்டு பேருக்கும் பலகீனமான போது அப்போஸ்தலனாகிய பவுலினால் எதனால் அவர்களுக்கு சுகம் கொடுக்க முடியாமல் போனது என்பதுதான் கேள்வி. இதை வைத்து சிலர் கேட்கின்ற கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரெண்டு பேருமே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியர்களைப் போல தெரிகிறது. அப்படி இருந்தும் இந்த ரெண்டு பேரையும் அவனால் குணப்படுத்த முடியவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே சிலர் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்களை சுகப்படுத்த முடியவில்லை என்றால் அதனுடைய காரணம் என்ன என்பதுதான் கேள்வி. இதற்கு ரெண்டு விதமான சாத்தியத்தை சிலர் சொல்லுகின்றார்கள். முதல் சாத்தியமானது, இந்த சுகமளிக்கும் வரம் என்பது பரிசுத்தாவியானவரால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான், அது நிரந்தரமான ஒன்று அல்ல. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுகமளிக்கும் வரம் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது, பிற்பாடு கிமு 60க்கு பின்பு என்று சொல்லும்போது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆரம்ப ஊழியத்தின் போது எழுதப்பட்ட நிருபங்களுக்கு அது 60, 61 எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த காலகட்டத்திலே ஒருவேளை இந்த வரங்கள் இருந்திருக்கலாம், பிற்பாடு இந்த வரங்கள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போது ஒரு கேள்வி, ஏன் அப்படி அந்த வரங்கள் எடுக்கப்பட்டது என்றால், சிலருடைய கருத்து அவைகள் அப்போஸ்தல வரங்களாக இருக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்கலாம்.
இரண்டாவது அவை சபை அஸ்திவார வரங்களுக்குள் வருகிறது. ஆகவே சபையினுடைய அஸ்திவாரம் மிக தீர்க்கமாக தெளிவாக போடப்பட்ட பின்பு அந்த வரங்களினுடைய தேவை இல்லாமல் போயிருக்கலாம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலால் சுகமளிக்க முடியாமல் போனது. ஆகவே அவர் இன்றைக்கு நாம் அனைவரும் நம்முடைய சபைகளிலே யாருக்காவது பலகீனமாக இருந்தால் ஜெபிப்பது போல் அவரும் இயல்பாகவே எல்லாரையும் போல ஜெபித்தார். ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கி சுகம் கொடுத்தார் என்று அவர் பதிவு செய்கின்றார். தான் அவர்களை சுகப்படுத்தினதாக அவர் பதிவு செய்யவில்லை. ஆகவே இது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தையும் மற்றவருடைய ஜெபத்தை கேட்டு கொடுத்த ஒரு இரக்கமுள்ள பதிலாகவே இதை பார்க்கின்றார்கள். சிலவேளை இவ்வளமாக ஒரு தீர்வை சொல்ல சிலர் முயற்சிப்பார்கள். அதாவது திரோப்பிமுவுக்கும் எப்பாப்ரதோத்திவுக்கும் ஒருவேளை போதுமான விசுவாசம் இல்லை என்று ஒருவேளை சொல்ல முயற்சிக்கலாம். ஆனால் அது சரியான வாதமாக படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்களுக்கு மீண்டும் சுகத்தை கொடுத்திருக்க மாட்டார். ஒன்று, ரெண்டாவது அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் ஊழியத்திலே நிலை நின்றிருக்க மாட்டார்கள். ஆனால் எப்பாப்ரதீத்தை குறித்து பவுல் பேசும்போது அவனை குறித்து மிக அருமையாக மெச்சுகின்றார். என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவருமான என்று அவனை மிகவும் மெச்சி பேசுகிறதை பார்க்கின்றோம். ஆகவே அவன் விசுவாசத்தில் எள்ளளவும் குறைந்தவன் அல்ல. ஆகவே அவனுக்கு விசுவாசம் இல்லாமல் சுகம் கிடைக்கவில்லை என்கிற வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட தக்க வாதமாக தெரியவில்லை. ஆகவே இருக்கிற ஒரே வாய்ப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆரம்ப கட்டத்திலே சபையுடைய அஸ்திவாரம் போடப்பட்ட காலங்களிலே இருந்த வரமானது சபையுடைய அஸ்திவாரம் உங்கள் நிறைவேறி வருகின்ற வேளையிலே அது ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இந்த கருத்துக்கு அவர்கள் என்னென்ன வாதங்களை வைக்கிறார்கள் என்றால் முக்கியமான மூன்று வாதங்களை சொல்கின்றார்கள். ஒன்று, இந்த சுகமளிக்கும் வரம் என்பது புதியற்பாட்டின் காலத்திலே தூதர்களுடைய நேரடி ஊழியங்கள் நடைபெற்ற காலத்திலே இருந்தது. ஆகவே தூதர்களுடைய நேரடி ஊழியங்கள் படிப்படியாக குறையும் போது இந்த சுகமளிக்கும் வரமும் படிப்படியாக அப்போஸ்தலர்களை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டது என்பது ஒரு கருத்து. அதை இதற்கு சான்றாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒருமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது தேவதூதர்கள் வந்து சிறைச்சாலை கதவை திறந்து அவரை விடுவித்து கொண்டு போனதை நாம் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே படிக்கின்றோம். அதுபோல இன்னொரு முறை அப்போஸ்தலர் 16 அதிகாரம் என்று நினைக்கின்றேன், அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கேயும் தூதர்கள் வந்து அற்புதமான ஒரு செயலை செய்ததாக பார்க்கின்றோம். தூதர்கள் இல்லை என்றால் கூட அங்கு ஒரு அற்புத செயல் நடந்து அவர்களுடைய விடுதலை உண்டானதை நாம் பார்க்கின்றோம். இவனமாக அப்போஸ்தலனாகிய பேதுருவாக இருந்தாலும் சரி அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் சரி அவர்கள் முதல் முறையாக சிறையில் அடைக்கப்பட்ட போது ஆண்டவர் தூதர்கள் மூலமாகவோ அல்லது விசேஷித்த ஒரு அற்புதத்தின் மூலமாகவோ அவர்களுடைய விடுதலைக்கு வழி ஏற்படுத்தினார். ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பேதுருவோ அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலோ அடுத்த முறைகள் அல்லது ரெண்டாம் முறை அல்லது மூன்றாம் முறை சிறை வைக்கப்பட்ட போது அவர்களை விடுவிப்பதற்கு தூதருடைய ஊழியம் அல்லது தூதருடைய அற்புத செயல் அற்புதமாக நடக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். இதை சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையிலே எப்படி ஆரம்பத்தில் இருந்த தூதருடைய ஊழியம் குறைந்து போனதோ அதுபோல இந்த அற்புத ஊழியங்களும் அல்லது அற்புத சுகமளிக்கிறதான அப்போஸ்தல வரமும் படிப்படியாக அப்போஸ்தலருடைய காலத்திலேயே குறைய தொடங்கியது. அது அதிகபட்சமாக கிபி 70 எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட பின்பு அல்லது அதைவிட
கூடுதலாக சொல்வதாக இருந்தால் கிமு 100 முதல் நூற்றாண்டிலே யோவான் அவர்கள் யோவான் அப்போஸ்தல அவர்கள் மரித்தபோது இந்த அப்போஸ்தலருடைய சுகமளிக்கும் வரங்கள் அல்லது அற்புத வரங்கள் முழுவதுமாக எடுக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலினால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாத முக்கியமான காரணம் இந்த சுகமளிக்கும் வரமானது தற்காலிகமாகத்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர்களால் தங்களுடைய உடன் ஊழியர்கள் பலவீனமாக இருந்தபோது கூட அவர்கள் நல்ல விசுவாசிகளாக இருந்தபோதும் அவர்களுக்கு சுகத்தை அளிக்க முடியாமல் போனது. ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தர் இரக்கத்தால் அவர்களுக்கு சுகம் அளித்ததை நாம் பைபிளிலே பார்க்கின்றோம். ஆகவே இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலால் எதனால் சுகமளிக்க முடியவில்லை என்றால், அதாவது அவருடைய உடன் ஊழியர்களுக்கு சுகமளிக்க முடியவில்லை என்றால், அப்போஸ்தலர் வரங்கள், குறிப்பாக அப்போஸ்தலருடைய சுகமளிக்கும் வரங்கள் தற்காலிகமானதுதான். அப்போஸ்தலர் காலத்துக்குள்ளாகவே அது எடுக்கப்பட்டு விட்டது என்று சிலர் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலரால் அவனுடைய உடன் ஊழியர்களுக்கே சுகமளிக்க முடியவில்லை. ஆனால் ஜெபித்தார்கள், சபையாக ஜெபித்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு அற்புதகரமாக எப்போபிரத்துக்கு சுகத்தை கொடுத்ததாகவும் பதிவு செய்கின்றார். ஆகவே இது தேவனுடைய வல்லமை குறைவை காட்டவில்லை, தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது. எதனால் வல்லமை காட்டுகிறது என்றால், ஜபத்தை கேட்டு, அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார்ல, அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் என்று சொல்கிறார். அப்படியானால் தேவன் இரக்கத்து நிமித்தம் எப்பாப்புரத்தீத்துவுக்கு சுகத்தை கொடுத்ததை பார்க்கின்றோம். ஆனால் அப்போ சிலர்கள் அற்புதம் செய்து அந்த சுகத்தை கொடுக்க முடியவில்லை என்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே இது வேதவசனத்திலே வேறு விதமான எந்த முரண்பாடும் இல்லை. அப்போ சிலர் ஒரு கட்டத்தில் அந்த வரத்தை பெற்று அதை அதிகமாக பயன்படுத்தி சுகத்தை கொடுத்தார்கள், அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டன. ஆனால் படிப்படியாக அந்த வரம் அவர்களை விட்டு தேவனால் எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே தேவனுடைய இரக்கத்தின் மூலம் சுகம் அளிக்கிற இன்னொரு முறை ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கூட நாம் ஜபிக்கும்போது ஆண்டவர் இரக்கத்தின் மூலம் நமக்கு அல்லது ஜபங்களுக்கு பதில் கொடுத்து நமக்கு சுகத்தை தருகின்றார், நம்மோடு பணி செய்கிற உடன் ஊழியர்களுக்கு சுகத்தை தருகின்றார், சக விசுவாசிகளுக்கு ஜபத்தின் மூலம் சுகத்தை தருகின்றார். ஆகவே இந்த வசனத்திலே தேவன் அற்புதமாக செயல்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் அற்புத வரங்கள் குறைவிடுகிறதையும் காண்கின்றோம். இப்போது இது சார்ந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் கேட்கலாம். ஆமா, அதாவது நல்ல கேள்வி நீங்க கேட்டது. அதாவது அதாவது என்ன சொல்றாங்கன்னா சிஸ்டர், நீங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் போட்டுறேன். ஆரம்ப கட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏராளமான அற்புதங்கள் நடந்தது இல்லையா. அப்போஸ்தலர் பவுல் மூலம் கூட மரித்தவர்கள் கூட எழுப்பப்பட்டார்கள். ஆனால் அதே அப்போஸ்தலனே பவுலால் இப்போ ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே இதை ஒரு காரணமாக ஆய்வாளர்கள், குறிப்பாக நம்முடைய வேதாகம ஆய்வாளர்கள் இதை குறிப்பில் எடுக்கிறார்கள். ஏன் ஒரு கட்டத்திலே அதிக அற்புதங்களை செய்த அதே பவுல் ஏன் இன்னொரு முறை செய்ய முடியவில்லை? அப்படியானால் இதற்கு இடைப்பட்டு ஏதோ ஒன்று தெய்வீக செயலில் நடந்திருக்கிறது. அந்த செயல் எதாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த வரத்தை அதே தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியிருக்கலாம். ஆகவே அந்த வரம்தான் செயல்படவில்லையே தவிர, தேவன் இரக்கத்தின் மூலம் சுகமளிக்கிற செயல் என்று தொடர்கிறது. ஒன்று, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சரியாக புரிஞ்சேன்னா, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, அப்போ இன்றைக்கும் அந்த வரம் இல்லை அதானே சிஸ்டர் கேள்வி? ஆமாம்,
ஆமாம், அந்த கிபி 70 அல்லது அதிகபட்சமாக கிபி 100, அதுக்கு பின்பு அதாவது அப்போஸ்தலருடைய மரணத்துக்கு பின்பு, ஏன்னா கடைசி அப்போஸ்தலனாகிய யோவான் மரிக்கின்றார். ஆகவே இந்த சுகமளிக்கும் அற்புத வரம் நேரடியாக கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலருக்கும் அப்போஸ்தலர் காலத்துக்கும். நல்லா பண்ணுங்க, அப்போஸ்தலருக்கும் அப்போஸ்தலர் காலத்துக்கும். ஆனால் அப்போஸ்தலர் காலத்திலே படிப்படியாக குறைந்து வந்த வரமானது, இந்த வரமானது, சுகமளிக்கும் வரமானது அப்போஸ்தலர் யோவானுடைய மரணத்துக்கு பின்பு முழுவதுமாக மறைந்து போயிருக்க வேண்டும். ஏனென்றால் வேதாகமே அதை பதிவு செய்துள்ளது. ஆகவே இன்றைக்கு அந்த வரம் நேரடியாக யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறா என்பது கேள்விக்குறி. முதலில் அதை மனதில் வைக்க வேண்டும். அப்படியானால் இது சார்ந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு எழலாம் அல்லது மனதில் தோன்றலாம். எப்படி என்றால், அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்து அற்புதங்களை செய்கிறாரா என்றால், ஆண்டவர் இன்றைக்கும் என்றைக்குமே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவையானால் தேவையான இடத்தில் தேவையான நபர்களுக்கு தேவைப்படும் போது அந்த அற்புதத்தை செய்வார். ஆனால் அதை அற்புத வரமாக எடுக்காமல் நாம் இங்கே பவுல் பதிவு செய்த வண்ணமாக தேவன் அவனுக்கு இறங்கினார்ங்கிற அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்திலே நான் சொல்லுகின்றேன், அப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கின்றேன். மிராக்குலஸ் ஹீலிங் கிஃப்ட்ஸ் ஆர் டேக்கன் அவே, பட் ப்ராவிடென்ஷியல் ஹீலிங் பவர் ஆஃப் காட் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இன் த சர்ச். அதாவது அற்புதம் செய்து சுகமளிக்கிற வரம் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு பதிலாக தேவன் இரக்கத்தின் மூலம் சுகமளிக்கிற தேவ செயல் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு கூட அப்போ ஒரு ஆள் பலகீனமாக இருக்கிறாருன்னா ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம், சபையாக சபை மூப்பர்களாக ஜெபிக்கலாம். அதைத்தான் யாக்கோபு, யாக்கோபு புஸ்தகத்துக்கு திருப்பின உங்களுக்கு தெரியும். யாக்கோபில் ஒரு வசனத்தை படிப்போம். யாக்கோவில் ஒன்று படிக்கின்றேன். யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று மிக தெளிவாக யாக்கோபு சொல்கின்றார். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு சேர ஆய்வு செய்யும் போது இந்த அப்போஸ்தலருடைய காலத்திலே அப்போஸ்தலருக்கென்று கொடுக்கப்பட்ட விசேஷ வரமாகிய அற்புத சுகமளிக்கும் வரம் அப்போஸ்தல காலத்தில் எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக சபையார் சேர்ந்து ஜெபிக்கும்போது தேவனுடைய இரக்கத்தின் மூலம் சுகமளிக்கிறதான தேவனுடைய அற்புத செயல் இன்னும் தொடர்கிறது. ஆகவே இன்றைய காலத்திலே ஒருவருக்கு சுகம் கிடைக்கிறது என்றால் அது தேவனுடைய இரக்கத்தினால் பெற்ற சுகம்தானே தவிர அற்புத அல்லது அற்புதம் என்கிற வரத்தின் என்பது சற்று கேள்விக்குறி என்பதுதான் அறிஞர்களுடைய விளக்கம். ஆமாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சரி, நல்லது நல்லது நல்லது, நான் சொல்கிறேன். அற்புத சுகம் அளிக்கும் வரம் அது எப்படி செயல்படுகிறது என்றால், அற்புத சுகம் அளிக்கும் வரம் உடையவர்கள் ஒரு அற்புதத்துக்காக முழங்கால் படியிட்டோ அல்லது இன்னொரு வகையிலோ ஜெபிக்க வேண்டிய தேவை கிடையாது. நேரடியாகவே எழும்பி நட என்று சொன்னால் போதும். நசரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி நட, ஒரே வார்த்தை, ஜெபமே கிடையாது. அப்படி நசரனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி நட என்று சொல்லும்போது, அல்லது நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னொரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லும்போது, அல்லது வேண்டுமென்றால் ஒரு சிறிய ஜபம் என்றே வைத்துக்கொள்ளும், அது ஒரே அடியாக நடந்துவிடும். அடுத்ததாக அற்புத சுகமளிக்கும் வரம் உள்ளவர்கள் மரித்தவர்கள் எழுப்பும் போது கூட அவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வியே கிடையாது. அதாவது அந்த சுகத்தை பெறுகிறவனுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லை என்பது கேள்வியே கிடையாது. இந்த அற்புதம் செய்ய வரத்தை பெற்ற அந்த அப்போஸ்தலர்
ஒரு வார்த்தை அல்லது ஒரு சிறு ஜபத்தின் மூலம் அதை செய்து விடுவார். இது அற்புத சுகம் அளிக்கும் வரம் பெற்றவர்களுடைய செயல்பாடு. இரக்கத்தின்படி தேவ செயல் மூலம் கிடைக்கிற அற்புதம் என்னவென்றால், சபையார் அனைவரும் சேர்ந்து சபையாராக ஜபிக்கும்போது ஆண்டவர் இங்கே எப்போ பிரதித்துக்கு இரக்கம் செய்த போல இறங்கி சுகத்தை கொடுப்பார். அது ஒருவேளை நம்முடைய மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது அற்புதகரமான ஒரு சுகமாக இருக்கும். ஆனால் இந்த வித்தியாசம் இருக்கும், இது ஒரு குழுவினுடைய ஜெபம். ஒரு சில வேளைகளில் நீண்ட நாட்கள் கூட அதுக்கு ஜெபித்திருக்கலாம். அவ்வளமாக தேவனுடைய இரக்கத்தின் மூலம் அவர்கள் படிப்படியாக அதிலிருந்து வெளியே வருவார்கள். மீண்டும் சொல்கின்றேன், அவர்கள் படிப்படியாக அதிலிருந்து வெளியே வருவார்கள். ஆனால் அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவர்கள் ஒரே வார்த்தை, ஒரே வேளையில் ஜெபிக்கிற சிறு ஜபம், உடனடியாக அது நடக்கும். படிப்படியாக சுகமடையவில்லை, உடனடியாக நடக்கும். நம்ம பைபிளில் உள்ள எல்லா அற்புத சுகத்தையும் நாங்கள் அப்படி தான் பார்த்துருக்கிறோம். இயேசு செய்த அற்புதமாகட்டும், அப்போஸ்தலர் செய்த அற்புதமாகட்டும், எல்லாம் ஒரே வார்த்தை தான், எழும்பி நட, படுப்பை எடுத்துக்கொண்டு நட, இப்படி தான் செய்திருக்கிறாங்க. அதிகபட்சமாக அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்து ஒரு சில இடங்களிலே சிறு ஜபத்தை செய்து அதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த சுகமானது இம்மீடியட், நாட் கிராஜுவல், படிப்படியாக பெறுகிற சுகம் அல்ல. ஆகவே அற்புத சுகம் என்பது ஒரே நொடி பொழுதிலே கிடைக்கின்றதானது, ஒரே வார்த்தையிலே கிடைக்கக்கூடியது. இந்த கிருபையின் இரக்கத்தினால் வருகிற சுகமானது படிப்படியாக அநேகருடைய ஜபத்தின் மூலம் வருகிறது. இதை இவ்வளமாகத்தான் இதை வேறுபடுத்த முடியும் என்று கருதுகின்றேன். பிரதர், இது இது உங்களுக்கு சரியா புரியுதா? ஓகே 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 சிஸ்டர், இது எப்படி உங்களுக்கு ஓகேயா, இல்லை வேற இது சம்பந்தம் கேள்வி இருக்கிறதா? நல்ல நல்ல கேள்வி. அதாவது தேவன் அற்புதத்தை கொடுக்கிற நோக்கமே, தேவன் மக்கள் தன்னை அறிய வேண்டும் என்கிற சூழலிலே தான் அவர் அதை செய்கின்றார். ஆகவே நாம் எப்போதுமே நம்முடைய பைபிளை படிக்கும்போது அடிப்படையிலே அது விசுவாசிகளுக்காக செய்யப்படுகிற ஒன்று தான். ஆனால் மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று தேவன் திட்டமைத்திருப்பார் என்று என்பது நமக்கு தெரியாது. அது தேவனுடைய இரகசிய செயலாகவே எப்பவும் இருக்கிறது. ஆகவே அவிசுவாசி ஒருவர் நம்மிடம் ஜெபிக்க வந்தால் கூட நாம் அதற்காக ஜெபிக்கலாம். ஏனென்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு சுமளிக்கப் போவதில்லை, நாம் அவர்களுக்காக ஜெபிக்கத்தான் போகின்றோம். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் இங்கே ஒரு விசுவாசிக்கு இறங்கி சுகத்தை கொடுத்தது போல அந்த அவிசுவாசிக்கு கூட இரக்கம் செய்து சுகத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் தேவன் நல்லோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், பொல்லாதோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆகவே நாம் அவிவிசுவாசிகள் ஒருவன் கூட நம்முடைய ஜபத்திற்கு வருவான் ஆயில் அவனுக்காக ஜபிப்பதில் எந்த தவறும் இல்லை. கர்த்தர் ஒருவேளை அவர்களுக்கு இறங்கி சுகத்தை கொடுக்கலாம். அதன் மூலம் அவர்கள் ஒருவேளை இரட்சகரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு வருகிறது. ஆகவே அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற தேவ திட்டம் நமக்கு தெரியாதபடியினாலே அவிவிசுவாசிகள் நம்மிடம் எந்த ஒரு காரியத்திற்காக, சுகத்துக்காக மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்திற்காக வந்தால் கூட நாம் சபையாக ஜெபிக்கலாம். கர்த்தர் இறங்கினால் அவர்களுக்கு பது கொடுப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தில் எப்போதும் அவருடைய இரட்சிப்புக்காகவும் ஜெபிப்பது அவசியம். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் இரட்சிக்கப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும்போது முதலாளி அந்த அற்புதங்களை அனுபவிப்பதற்கு முன்பாகவே சிலர் ஒருவேளை அவர்களை இரட்சித்து ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுக்கலாம். ஆகவே அவருடைய சுகத்துக்கு ஜெபிக்கிற அதே வேளையில் அவருடைய ரட்சிப்புக்கு சேர்த்து ஜெபிப்பது தான் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜபமாக இருக்க முடியும். அதுபோல தேவனும் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அதே சுகத்தை அவிசுவாசிகளுக்கும் கொடுக்க கிருபை இறக்க உள்ளவராக இருக்கின்றார். ஆனால் அந்த திட்டம் என்பது அவருடைய இரகசிய திட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அது இரகசிய திட்டமாக இருக்கிறபடினாலே ஜெபிக்கிறது மட்டுமே நம்முடைய கடமையாக இருக்கிறது. தேவன் நமக்கு அந்த உரிமையும் கொடுத்திருக்கின்றார். ஆகவே விசுவாசிக்காக நாம் ஜெபிக்கின்ற நாம்
அவிசுவாசிக்காக ஜெபிப்பதை எங்குமே பைபிள் தடை செய்யவில்லை. ஏனால் பைபிள் கூட என்ன சொல்லு, எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆகவே ஜெபிப்பது தவறல்ல, ஆனால் அற்புதம் செய்வது தேவனுடைய சித்தம், மற்றும் அவருடைய விசுவாசமும் அங்கே செயல்படுவது மிகவும் பயனுடையதாக இருக்கும். சரியா சிஸ்டர்? ஆமா ஆமா. அந்த நாட்கள்ல இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அவங்களோட தன்னை குறித்த மேன்மை யாருக்குமே இல்ல. ஆமா. அது நல்ல 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 அப்சர்வேஷன் தான். சாத்தியம், ஒருவேளை இனிமேல் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல எல்லோருமே ஆண்டவரோடு உறவாடி ஜெபித்து சுகத்தை அவர்களே பெற்றுக்கொள்ள முடியும், அதன் மூலம் விசுவாசம் அவர்களுக்கு வளரும் என்கிற நல்ல நோக்கத்தில் கூட தேவன் அந்த காரியத்தை அப்பணமாக கொஞ்சம் கொஞ்சமாக சபை விட்டு எடுத்திருக்கலாம். நல்ல, உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட கருத்து தான். நிச்சயமா நிச்சயமா. அது அவங்களுடைய அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி இருக்கிறது என்று கருத வேண்டும். ஆனால் அது சரியா என்பதை வேத வசனத்தின்படி நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஓகே. அதாவது பிரதர் சொன்னது வந்து ஆண்டவருக்கு மேல டிபெண்டன்சி இருக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக அந்த வரத்தை பிற்காலத்துல வந்து அது அதிகமா செயல்படாம இருந்திருக்காங்க. அது வந்து நான் நினைக்கிறேன் the purpose of miracles வந்து is to validate the message. Yes, yes. So the message was validated in the early days. அது பிறகு திருப்பி with the miracles. ஆமா, நான் பிரதர், அது நீங்க சொன்னது அது அப்செக்ஷன் எடுக்க வேண்டாம். இட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி. பட் உங்களுடைய ஆன்சரு தியாலஜிக்கலி, நீங்கள் வந்து கொடுத்த பதில் நிச்சயமாக ஸ்கிரிப்சரல். ஏன்னா நீங்கள் பிரதர் ராஜேஷ் சொன்ன பதில் வந்து நமக்கு ஆல்ரெடி எங்கே இருக்குன்னா எபிரேயர் 2 அதிகாரத்தில் நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் இருக்கிறது. ஆகவே நீங்கள் பிரதர் ராஜேஷ் சொன்னது இறையியல் பார்வையில் கரெக்டு, அவர் கொஞ்சம் அந்த டிவோஷனல் பார்வையில் அந்த பார்வையை சொன்னது, அவ்வளோதான்.